என்னது இந்தியன் ஆயிலில் ஃப்ரீ பெட்ரோல் கொடுத்துட்ருக்காங்களா? அட ஆமாங்க, ஒரே ஒரு மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், 50 ரூபாய்க்கு ஃப்ரீயாக பெட்ரோல் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் எம்டி சேனல். நான் உங்கள் வீக். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். என்ன அதுன்னா, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் 50 ரூபாய்க்கு ஃப்ரீயாக பெட்ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த ஆஃபரை கேள்விப்பட்டதும் நம்ம வண்டிக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் நேராக நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நியர்பை இருக்க பெட்ரோல் பங்க்குக்கு நான் போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு கன்ஃபியூசன், இங்கே எங்கே இந்த மாதிரி ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூசன். நான் அங்கே இருக்க போர்டெல்லாம் சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணில் ஒரு போர்டு பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவார்டு, பாயிண்ட் கார்டு, 50 ரூபாய்க்கு ஃப்ரீ பெட்ரோல், அப்படி இப்படின்னு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. என்னடா இத்தனை நாளாக நம்ம பெட்ரோல் அடிக்கிறோம், இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம கண்ணில் படவே இல்லையே. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹப் மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே க்ரௌடாக இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு நம்ம போய் பார்த்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்போது 50 ரூபீஸ்க்கான பெட்ரோலை ஃப்ரீயாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது ஒரு ஓடிபி வந்திருக்கும், அது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு 50 ரூபீஸ்க்கு ஃப்ரீயாக பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அட இது சூப்பராக இருக்கே, நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது போக நிறைய டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக அங்கிருந்தவங்ககிட்ட நானே கேட்டிருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 2023 இந்தியன் ஆயில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது ஜனவரி 8 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 28 பிப்ரவரியோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இந்த வீடியோவை மார்ச்சில் போட்டிருக்கேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. 28 இந்தியன் ஆயில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 8 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்காக சொல்லி. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 தான் இருக்குது, அதனால் இந்த ஆஃபரை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது இந்தியன் ஆயில் அனௌன்ஸ் பண்ணால் தான் கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இந்த 10 நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் கார்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரிவார்டு, 50 ரூபீஸ் பெட்ரோலு, இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 50 ரூபீஸ்க்கு ஒரு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது 50 ரூபீஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக பெட்ரோல் அடிச்சிக்கலாம். இந்த 50 க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். இது போக எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கார்டு மாதிரி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் பெட்ரோல் அடிக்கும்போது 40 பைசா உங்களோட பாயிண்ட்டாக ஏடாது. எல்லாத்துக்குமே தெரியும் பெட்ரோலோட விலை தாறுமாறாக ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் இந்தியன் ஆயில் சைட்லேருந்து இந்த ஆஃபர் கொடுக்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது 75 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏடாகும். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கன்னா 1.33 பாயிண்ட், 40 பைசா ஏடாகும். ஒரு நாளைக்கு பெட்ரோல் அடிக்கும்போது இதை யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. அப்படி பார்க்கும்போது மந்த்லி நம்ம நிறைய டைம் பெட்ரோல் அடிப்போம். அந்த மாதிரி பெட்ரோல் அடிக்கும்போது ஒவ்வொரு தடவை பெட்ரோல் அடிக்கும்போது நம்ம வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி ஆல்ரெடி நாங்கள் பாயிண்ட் கார்டு போட்டிருக்கோம், அதில் வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஏதாவது வேறு ஒர்க்கில் இருந்தாலும் நமக்காக அதை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 167 பாயிண்ட் வந்துருச்சுன்னா மறுபடியும் 50 ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாக பெட்ரோல் அடிச்சுக்கலாம். அதுவே அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாயிண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது 333 பாயிண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு ஃப்ரீயாக பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2-வீலர் 4-வீலர் அவங்களுக்கு ரொம்ப யூட்டிலைஸ்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் அடிச்சிக்கலாம், அதுக்கான பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் அடிச்சிக்கலாம். 12000 ரூபாய்க்கு என்ன பாயிண்ட்ஸோ அதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 12000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பெட்ரோல் அடித்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 1 ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் எவ்வளோ டேஸ் வேணாலும் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போய் அதில் வர ரிவார்ட்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் நம்பர் சொல்லி வேறு யாராவது அந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி கவலையப்பட வேணாம். ஒவ்வொரு டைம் கிளைம் மாறி ரெடீம் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் பெட்ரோல் பங்கில் இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து அந்த பெட்ரோலை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும். வண்டிக்காரெல்லாம் 12000 ரூபாய்க்குள்ளே அடிப்பாங்க நண்பா. நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டர், லாரி, ட்ரக்கு, பஸ்ஸு இந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கோம், எங்களுக்கு எந்த ஆஃபர் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கார்டே கொடுத்துட்ருக்காங்க. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது என்னென்ன ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆர்சி ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, பேன் ஜெராக்ஸு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஓனாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் ஃப்ளீட் கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி கார்டு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இந்த கார்டு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 or 20,000 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் பெட்ரோல் அடிக்கும்போது பெரிய பெரிய வெஹிக்கிள் நமக்கு போய் அடிக்கும்போது அந்த கார்டை வந்து கொடுத்துட்டு இது மூலிமா அடிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் வந்து அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அதில் நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு அது ஆஃபராக வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வெர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெடீம் பண்ணலை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 40 rupees ஆட் ஆகிருக்கு, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை, நான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா 10,040 கன்வெர்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சேவிங்ஸாக தெரியலாம். பட் ஏதாவது எமர்ஜென்சி டைமில் எங்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரீயாகவே பெட்ரோல் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் கொஞ்சம் லாங்காக போகணும், 100 rupees தான் இருக்குது, 200 rupees பெட்ரோல் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 100 மட்டும் கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 கூட நீங்கள் பெட்ரோல் அடித்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம மக்களுக்காக சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பங்க்ல இருக்க ஒரு அண்ணாகிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னது தான் இந்த வீடியோ. இந்த பாயிண்ட் கார்டு எக்ஸ்ட்ரா ரிவார்டுன்னு சொல்கிறாங்கண்ணா, அது என்னதுங்கண்ணா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு, பண்ணோடனேயுமே உங்களுக்கு வந்து 50 rupees பெட்ரோல் ஃப்ரீ ஆட் ஆகிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த March 2023 வரைக்கும் தான் அந்த ஃப்ரீயாக 50 rupees ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் ஒரு 100 rupees ஒரு 40 paisa ஆட் ஆகும். அதாவது ஒரு 1000 rupees நீங்கள் அடிக்கிறீங்க 1 weekல் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிகிட்டே வரும்பொழுது ஒரு 40 paisa ஆட் ஆகுது, அதாவது 1000 rupees 4 rupees ஆட் ஆகுது. ஓகே ஓகேங்கண்ணா, இந்த ஆஃபர் எப்போருந்து கொடுத்துருக்காங்கண்ணா? இது இந்தியன் ஆயிலில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போது இந்த January 9th வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாவே 50 rupees பெட்ரோல் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ இந்த March 2 வரைக்கும் இந்த ஃப்ரீ பெட்ரோல் 50 rupees இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் அதாவது பாயிண்ட்ஸாக சேர்த்துட்டே வரலாம் நீங்கள். அதுபோக வேறு என்ன இந்த பங்கில் ஆஃபர் கொடுத்தாங்க இந்தியன் ஆயிலில்? அதுபோக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் வாட்டர் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்க பெட்ரோல் அடிச்சீங்கன்னா உங்க வண்டிக்கு நீங்க ஃப்ரீயா வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அந்த கேன்ல ஒரு கூப்பன் வரும், அந்த கூப்பன்ல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுக்கும் நீங்க ஃப்ரீயா பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இந்த ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் கொடுத்துட்ருக்காங்க. நான் இந்த டீட்டெயில்ஸ் கேட்க போன பங்க்லேயும் இந்த ஆஃபர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நம்ம ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் கேட்டுட்டு அங்கிருந்த அந்த 2 agencies ப்ளஸ் இவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னேன், அங்கிருந்த ஒர்க்கர்ஸ் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விகே.